ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்துள்ள வேர்க்கடல உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேர்க்கடல உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இந்த கப்புக்கு 2 கப் வந்து வேர்க்கடல எடுத்து வச்சுருக்கேன். 2:1 அளவு வந்து 1 கப் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வேர்க்கடல சேர்த்துக்கலாம். வேர்க்கடல இருந்து தோல் எடுத்துக்கோங்க, இல்லைனா கசக்கும். இப்போ இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இது பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் நெய் வந்து நான் உரிக்க வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ரொம்பையும் சேர்க்க வேண்டாம், வெள்ளம் இருக்கிறதுனால ரொம்ப உருகிடும். தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நெய் வந்து 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்படி பிடிச்சு பாருங்கள், உதிரியாக வந்துச்சு அப்படின்னா கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுக்கிறேன். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. வேர்க்கடல உருண்டை ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.